அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் பிச்சையே
எப்படி பாவம் அடைந்த
தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைத்த வகை எங்களுக்கு தெரிகிறது. கீழே அப்படி சொல்ற பொழுது 23 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதே நிமித்தம் இவன் வயது உள்ளவராய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவர் தாய் தகப்பன்மார்க்கு சொன்னார்கள். கீழே அப்படி அந்த பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லை. பரிசேயர்கள் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உடனே இப்பதான் அந்த பார்வை அடைந்த அந்த குருடன் ஆகிய அவனுக்கு இப்பதான் ஒரு ஆவேசம் வருது. நீ எதுக்கு சும்மா சும்மா என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க? முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் கேட்டாலும் இதுதான் பதில் என்பதை அவன் ஆணிதரமாக சில வார்த்தைகளை கீழே சொல்வதை நாம் பார்க்க முடியும். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், நாங்களும் மோசையுடைய சீசன். கீழே வரும்பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவர் யார் தெரியுமான் கேட்கும் பொழுது, உன்னோடு கூட பேசுகிற நான் தான் சொல்லும் பொழுது, அந்த குருடன் அங்கு பணிந்து கொண்டதை நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, 2021 மாத இறுதியிலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மனசு எதை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோமா அல்லது நியாய பிரமாண சட்டத்திட்ட பிரகாரமாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோமா என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பல வார்த்தைகளை நாம் இந்த நல்ல நாளிலே நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். உங்களை பார்த்து கேட்டால் உங்க மனசுல என்ன ஓடும்? நீங்க யாருக்கு சீசராக இருக்கிறீங்க? ஏன் நியாய பிரமாணத்தை நாம வந்து செய்யக்கூடாது? காரணம் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது நியாய பிரமாண கிரியைக்காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்தை யாரெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க யாரா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை விட்டு இழந்து விட்டார்கள். நியாய பிரமாணம் எதைக்குரியதாக இருக்கிறது என்றால், இது யாத்திராகமும் 20 அதிகாரம் தொடங்கி அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வரைக்கும் நியாய பிரமாண காலம். அந்த பிரமாணத்தை யாருக்கு கொடுத்திருந்தார் என்றால், இஸ்ரவேலருக்கு மட்டும் கொடுத்திருந்தார். யாருக்கு மட்டும் கொடுத்திருந்தாரு? யூதர்கள் அல்லாத நாமெல்லாம் யார் என்றால் புறஜாதி. நாமெல்லாம் யாரு? யூதர் அல்லாத நாமெல்லாம் யாரு? புறஜாதி. யூதனும் கிறிஸ்தவனாய் மாறணும், புறஜாதியாகி நாமளும் இப்பொழுது யாராக மாறும் என்றால் கிறிஸ்தவனாய் மாறணும். இஸ்மவேலர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவை அவர்களும் யாராய் மாற வேண்டும்? கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். நாத்திகர்கள் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் யாராக மாற வேண்டும் என்றால் சீஷர்களாக மாற வேண்டும். சீஷர்களுக்கு ஒரு பேர் ஒன்று கிடைக்கலாம். என்ன பேரு? அப்போஸ்தலர் 11:26 வசனம். அப்போஸ்தலர் 11:26 வசனம், அவர்கள் ஒரு வருஷமாய் சபையோடு கூட இருந்து முதல் முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு என்ன பேர் கிடைச்சது என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் 1 10 வரைக்கும் எங்கும் கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது. 12 தொடங்கி அதனுடைய 25 வரைக்கும் எங்கும் கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது. 26:28 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு மீண்டும் கிறிஸ்தவர்களை நாம் பார்க்க முடியும். அப்ப அது வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் சீஷர்கள், சீஷர்கள், சீஷர்கள். அந்த சீஷர்களுக்கு ஒரு பெயரை ஒன்று கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவர்கள். யார்கள்? கிறிஸ்தவர்கள். எதாவது சொல்லுங்க, யார்கள்? கிறிஸ்தவர்கள். சீஷர்களுக்கு என்ன பேரு? நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்களா அல்லது மோசேயினுடைய சீஷர்களா? கிறிஸ்துவுக்கு சீஷனா, மோசேக்கு சீஷனா? மோசேக்கு சீஷனா இருக்கும் என்றால்
அங்க மிருகபடி இருக்குது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யிறதுக்கு நாம காரணமாக இருக்கிறோம் அங்க பண்டிகை இருக்குது வாழ்த்தி ஏழாவது நாளாகி ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் நாம விருத்த ஆண்களாக இருந்தால் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை நாம எருசலேமுக்கு போக வேண்டும் நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் இங்கு எங்கே வந்து இருக்கிறது என்றால் சபையில் வந்து உட்கார்ந்து எங்க வந்து இருக்குது எங்க வந்து இருக்கிறது எங்க வந்து இருக்கிறது இன்னைக்கு இதுவா அதுவா ஒண்ணு புரியல குழப்பமா இருக்கு யாரு விசேஷனா இருக்குன்னே தெரியல நித்யானந்த சாமியார் ஒருத்தர் இருக்கிறார் நித்யானந்த சாமியார் ஒருத்தர் இருக்கிற தெரியும் எல்லாருக்குமே கைலாசால இருக்கிறார்ல அவருக்கு அங்க யார் இருக்கிறாங்க அவருக்கு சீஷர்களா இருக்கிறாங்க சீஷியும் இருக்கிறாங்க இங்க நாம் யாருக்கு சீஷர்களாக இருக்கிறோம் மோசைக்கு சீஷரா இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரா என்பதை நாம் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருப்போம் என்றால் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக நாம் இந்த நல்ல நாளிலே நாம் காணப்படுவோம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம் 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம் 20 வசனம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பலபல சொல்லியிருக்கிறேன் ஜாதினது தேசம் நேஷன் அப்ப சகல தேசங்களை யாராக்குங்க நீங்க போய் அவங்களை யாராக்குங்க சீஷராக்குங்க அப்ப சீஷர்களுக்கு என்ன பெயரு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கிடைத்தது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு சீஷர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சீஷர்கள் நிறைய பேர் இருக்கிறோமா இன்னைக்கு கையில வசனங்கள் இருக்கிறது இன்னைக்கு பிசாசு எவ்வளவு தந்திரமாக 2000 ஆண்டு காலங்களாக நாம் எத்தனை பேர் சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாம ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறீர்கள் எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜாதிகளையும் யாராக்க வேண்டும் என்றால் நீங்கள் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சீஷராக்கி அவர்கள் என்ன செய்ய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் என்ன கொடுங்க ஞானசாமம் கொடுங்கள் சீஷராக்குங்க அப்புறம் என்ன கொடுங்க அப்புறம் என்ன கொடுங்க எல்லாரும் சொல்லுங்க சீஷராக்குங்க அதுக்கப்புறம் என்ன கொடுங்க ஞானஸ்தானம் கொடுங்க நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு சீஷர்களாக நம்ம வெளிப்படுத்தப்பட வேண்டும் சீஷனாய் இருப்பதற்கு சில குணங்களை வேதாகமத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கிறோம் கணவன் அவர் அப்பதான் வர சீஷனா மாறார்
வீட்டுக்கு இந்த வசனத்தெல்லாம் கேட்டு வீட்டுக்கு போறார் போயிட்டு மனைவி வந்து என்னங்க போயிட்டு வந்துட்டீங்களா சச்சிக்கு என்ன அன்பா இந்தாங்க தண்ணி குடிங்க சாப்பிடுங்க உடனே தண்ணியை தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் சாப்பிடுது ஏ அப்படின்னு முகத்தை காட்டினா எப்படி இருக்கும் என்ன மனுஷன் நல்லா தானே போனார் அப்படியே சபையை விட்டு வரும் பொழுது எப்படி வந்திருக்கிறாரு இப்படி வெறுப்ப காட்டுறாரு இப்படி இந்த வெறுப்ப பிள்ளைகள் மீது காட்டுறாரு மனைவி மீது காட்டுகிற मन जन मुख्यमंत्री वसनता मुख्यमंत्री रात्रि जाग्रत
நம் சீஷனாய் இருப்பதற்கு நம் சிறந்த கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துவதற்கு யோவான் சுவிசேஷம் 14:33 அப்படியே உங்களில் எவனாகிலும் உங்களில் அந்த வார்த்தை நல்ல படிக்கும் பொழுது அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு யாராக இருக்க மாட்டான் என்றால் குடும்பத்தையும் பல நேரங்களிலே குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சீஷர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். தன்னுடைய ஜீவனையும் வெறுக்காத சீஷர்களாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். தனக்கு உண்டானவைகளையும் வெறுத்து விடாமல் இருக்கக்கூடிய சீஷனாக நீங்களும் நானும் இன்னும் நாம் யார் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தவறவிடக்கூடாது, ஒவ்வொரு வாரம் இதை பங்கு பெறணும், இயேசுதான் முக்கியம், ஐயோ பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு வந்து தங்களுடைய பாவம் மன்னிப்புக்கு என்ன செய்தாங்க, ஞானஸ்நானத்தை எடுத்ததை நாம் பார்க்கணும். ரட்சிப்பு கருப்பு ஞானஸ்நானம் இல்ல, அப்படி எடுத்தவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நிச்சயமா எடுத்துதான் ஆகும். அதை இந்த இடத்திலே வசனத்தின் வாயிலாக சொல்லு, ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்றவன் தான் கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:8 வாசிக்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். 3வதாக நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும். நம்ம என்ன மாங்காய் கொய்யக்காய் ஆப்பிளா கொடுக்கறது கேட்கிறாரு, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கலத்தியர் 5வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், இதெல்லாம் நீங்க வீட்டிலே படிச்சுட்டு தான். 22 அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல கனிகளை கொடுப்பதற்கு, ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு வெளிப்படுத்தல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 2வது வசனம் நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தர ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதத்தோறும் தன்னுடைய கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சம் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான இலைகள். அது மாதந்தோறும் என்ன கொடுக்கும், அது மாதந்தோறும் என்ன கொடுக்கும், மாசத்துல எத்தனை வாரம் வருது, 1-4 வாரம் வருது அல்லது 5 வாரம் வருது, எத்தனை பேர் கனி கொடுக்கும், 12 விதமான இந்த வருடத்தில் 12வது மாதம் இந்த 52 வாரம் எத்தனை பேர் கர்த்தருடைய பாத்திரத்தில் தவறவில்லை. ஏன்னா அதுக்கும் வசனம் இருக்கிறது. வாசித்து பாருங்கள், வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பத்திரிகையின் சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26வது வசனம் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு யாருக்கு கொடுத்தாரு சீஷர்களுக்கு கொடுத்தார், கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கணும், ஒவ்வொரு வாரமும் எங்கே இருக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா இருக்க
ரட்சிக்கப்பட்ட இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். கீழே பார்க்கும்போது தனக்கு உண்டானவைகளை வெறுத்த விடவிட்டால் நீ சீஷனாய் இருக்க மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தை எடுத்து அதை சோத்திரம் பண்ணி நெப்பிட்டு இதை நீ வாங்கி புசிங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்ததை நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே நாம் சீஷனாக இருக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8 முப்பத்தி 31 வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8 என்னுடைய உபதேசம் என்ன? உபதேசத்தில் இருக்கீங்க. உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் அப்பம் பிடிக்கதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரிக்கிறதா, உறுதி இருக்கிறதா? பல நேரங்களில் உறுதி இல்லையே. நாம சில பல வேளையிலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோமே. நாம் யாருக்கு சீஷனாக இருக்கிறோம்? மாதத்துல ஒரு முறை எடுக்கிறதல்ல, ஒவ்வொரு வாரமும் எடுக்க வேண்டும். ஓய்வு நாளிலே கடந்து வரவில்லை என்றால் கல்லு எரிந்து என்ன செய்யப்பட வேண்டும்? நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, மீறலுக்காக அப்ப அந்த பந்தி அசுத்தம் என்று நினைக்கிறோமா? அதை அற்பமானது என்று நினைக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்ம யாரு காலின் கீழ் போட்டு மிதிச்சுட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்க்க வேண்டும். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார். அப்ப அது யாருடைய உபதேசம்? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தை யாரிடத்திலே கொடுத்தார் என்றால் அப்போஸ்தலரிடத்திலே கொடுத்திருந்தார். யாரிடத்திலே கொடுத்திருந்தார்? அப்போஸ்தலரிடத்திலே கொடுத்திருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:14 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:14 வசனம். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். பார்த்தீங்களா? என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவர் என்ன செய்கிறான் என்றால் அசட்டை பண்ணுகிறான். உபதேசமே தெரியல, கொளறுபடியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த குருடனை இந்த வேளையில் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்களை பிசாசு என்ன வைத்திருக்கிறான்? குருட்டாக்கே நம்மளை வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். உபதேசம்னா என்னன்னு தெரியல, சத்தியம்னா என்னன்னு தெரியல, தேவனா யாரு, இயேசு கிறிஸ்துனா யாரு, பரிசுத்த ஆவியானவனா யாரு, இயேசு அப்பா, இயேசு சாமின்னு சொல்லி அவங்க ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஞானஸ்தானம் எப்படி செல்லுபடியாகும் நல்லா சோதித்து பார்த்து அப்ப அந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல அதே கடந்து வந்து அதை கேட்க வேண்டும். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் என்ன கொடுத்திருந்தார் என்றால் வார்த்தையை சொல்லியிருந்தார், நீங்க சீடர்களை அப்போஸ்தலர்களை அசட்டை பண்ணுகிறதா இருந்தால் இயேசு அசட்டை பண்றீங்க, இயேசு அசட்டை பண்ணுகிறதா இருந்தால் நீங்கள் அனுப்பின பிதாவையும் அசட்டை பண்ணுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தில் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்களால் சீஷர்கள் என்று உத்தியோகத்தில் பல இடங்களில் அன்பை பகிர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிற இடத்திலே நம்முடைய அன்பு இயேசுவிடத்திலே காண்பிக்கும் பொழுது ஒரு சிறந்த சீஷர்களாக, சிறந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்பது வசனத்தின் மூலமாக சந்தேகம் இல்லை. நீயோ
அவனுடைய சீஷன் நாங்களும் சாரி நீயும் அவனுடைய சீஷன் நாங்களும் மோசையினுடைய சீஷன். இன்றைக்கு உங்களை யாரு திட்டினாலும் சரி, உங்களை எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் மோசையினுடைய சீஷனை காட்டியும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுக்கு ஒரு நல்ல சீஷர்களாக இருக்கும் பொழுது, ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே இதுக்குரிய அனைத்து நன்மையும் அனைத்து மகிமையான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பது சந்தேகமில்லை. ரோமர் வெளிப்படுத்தல் 3:12 அங்கு ஒரு புதிய பெயரை, ஒரு புதிய நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? நாம் இதெல்லாம் வெற்றி பெறும் பொழுது, நாம் அந்த உலகத்திலே வசனத்தெல்லாம் சார்ந்து நாம் செயல் பெறும் பொழுது, புதிய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர் என் புதிய நாமம், என்ன நாமம், என்னுடைய புதிய அதிகாரம், புதிய நாமம் என்றால் அதிகாரம், நாமம் என்றால் பெயர், அதை எழுதுவேன் சொல்கிறாரு. அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நாம ஒரு சிறந்த சீஷர்களாக இருக்க வேண்டும். அந்த 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் கடந்து சென்று செய்த சேவையை இன்றைக்கு அப்படி எல்லாமே மாறி போய்விட்டது. இன்றைக்கு மனுஷ உபதேசம் உள்ளே வந்துவிட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் நாம் இருந்து ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாக நாம் சொல்வது நாம் காணப்படுவோம். அது வாய்ப்பு கொடுத்த அன்பை ஊழியருக்கும் சபையாரிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை ஒன்று பாடி நாம் இந்த வேலையை அன்பை ஊழியக்காரருடைய கரங்களை நாம் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சரணங்களை பாடி நாம் இந்த வேலையை செபத்திரை சத்தியம் நாடே ஜீவன் மகளே உனக்கு